ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மார்ச் 26ஆம் தேதி நாம் சர்வதேச ஊதா தினம், அதாவது வலிப்பு நோய் விழிப்புணர்வு தினம் அனுசரிச்சிட்ருக்கோம். பரபரப்பாக இயங்கிட்டு இருந்த ஒரு காலை பொழுதில் மக்கள் எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்க்கறதுக்காக காலை சக்கரத்தை கட்டிட்டு ஓடிட்டு இருந்தாங்க. அப்போது அந்த கூட்டத்துக்கு மத்தியில் ஒருத்தர் பொத்துன்னு கீழே விழுந்துட்டார். அப்படி விழுந்தவரோட தசையெல்லாம் இறுகி அவரோட உடம்பெல்லாம் உதற ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் அவர் வாயிலிருந்து நுரத்தள்ளுச்சு. அப்படி கீழே விழுந்தவர் சில நொடிகள்லேயே சுயநினைவுக்கு திரும்பிட்டார். ஆமாங்க, அவருக்கு வலிப்பு நோய் வந்திருந்துச்சு. கனடா நாட்டில் இருக்கக்கூடிய நோவாஸ்காடியா அப்படிங்கிற பகுதியை சேர்ந்த கேசிடி மேகன் அப்படிங்கிறவர் அவரோட 9வது வயதில், அதாவது 2008ஆம் ஆண்டு மக்கள் மத்தியில் இந்த வலிப்பு நோய் குறித்த விழிப்புணர்வை கொண்டு போய் சேர்த்தார். அதுக்கப்புறம் 2009ஆம் ஆண்டு நோவாஸ்காடியா த எபிலெப்சி அசோசியேஷன், மேரிடைம்ஸ் எபிலெப்சி அசோசியேஷன் மற்றும் அனிதா ஹாஃப்மேன் கூட்டமைப்பு இது போன்ற அமைப்புகள்லாம் சேர்ந்து இந்த மார்ச் 26ஆம் தேதியை வலிப்பு நோய் விழிப்புணர்வு தினமாக அனுசரிக்க ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் விழிப்புணர்வு காரணமாக மக்கள் எல்லாருமே ஊதா நிறத்தில் ஆடை அணிஞ்சிருப்பாங்க. வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனோட அறிக்கையின்படி உலகம் முழுக்க மொத்தம் 50 மில்லியனுக்கும் மேலான மக்கள் இந்த வலிப்பு நோய், அதாவது எபிலெப்சியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சில நேரங்களில் இந்த நோய்க்கான காரணம் என்ன அப்படிங்கிறதே தெரியாமல் போயிடும். ஆனால் அப்படி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, டாக்டர்ஸோட அட்வைஸோட ஆன்டி எபிலெப்டிக் ட்ரக்ஸ் எடுத்தோம் அப்படின்னா இந்த வலிப்பானது நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். சப்போஸ் இந்த வலிப்பை கட்டுப்படுத்த முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நாம் மூளை அறுவை சிகிச்சையோ அல்லது கீட்டோஜெனிக் டயட்டோ எடுக்க வேண்டிய சூழலும் வரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாள் பற்றின சிறப்பான விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜூடித் லூகாஸ். இது வேரிதாஸ் தமிழ் பணி. ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.